இன்னைக்கு அம்மாஸ் கிச்சன்ல வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு காமிச்சு கொடுக்க போறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார்கிட்டயும் என்னுடைய அம்மாஸ் கிச்சனை ஷேர் பண்ணி கொடுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். வாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம்ன்றதை காமிச்சு தரேன். இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து 1.5 கிலோக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தடச்சி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்புல வந்து நான் நல்லா சுடுவெல்லத்தை தலப்பிச்சு வச்சிருக்கேன். நல்லா தல வந்துடுது. இப்போ இந்த நெல்லிக்காய் நான் அதுல போட போறேன். பாத்து போடுங்க, வள்ள ரொம்ப சூடா இருக்கு, தெரிக்க போறது. இப்போ நல்லா தலச்சு கொடுத்து இத ஒரு அப்படியே ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சு மூடி வெச்சுடலாம். மூடி வெச்சாச்சுனா அது வெந்து கடச்சிடும். நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிக்காதவ யாருமே கிடையாது, எல்லாருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஊறுகாய் இது. நான் ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன், கல்லுப்பு இப்போதைக்கு நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இப்போ கல்லுப்பு எல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, ஒன்று இலக்கி கொடுத்துடலாம். அப்போ எல்லா ஊறுகாயிலையும் அது இதாகும். இப்போ இந்த ஊறுகாய் இந்த நெல்லிக்காயை இப்படியே நான் மூடி போட்டு வச்சுட போகிறேன். ஒரு 15 நிமிஷம் ஆன பின்ன நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 12 வரமிளகாய் எடுத்து சீஞ்சட்டியில போட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா 1.5 கிலோ இருக்கு நெல்லிக்காய், அதுக்கேத்த மாதிரி நான் போடுறேன். நான் இப்போ வந்து நான் கம்மியா தான் மிளகாய் வச்சுருக்கேன், 12 தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் சோப்பு மிளகாய் அப்படி போடுவேன், அப்ப கலர் ரொம்ப ஜோரா வரும். சோ இதை நம்ம வறுத்து எடுத்து விடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு எடுத்து நான் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நான் வறுத்துருக்கேன். இப்ப அடுப்பு அணைச்சு விடுறேன். நானு இப்ப இதை நல்லா வறுத்துட்டேன். இது இதுலயே கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்ன இது நல்லா பவுடர் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் அந்த சுடுவெள்ளத்துல போட்டு வச்சிருந்தேன் இல்லையா, அதுல இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு நம்ம பீஸ் பண்ணி இப்படி போட்டுக்கணும். நம்ம கொட்டையை எடுத்து தனியா வச்சு விடலாம். இப்ப என்னன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க நெல்லிக்காயை போட்டுட்டு அப்படியே வேக விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா தலைச்சதுன்னா வெந்து போயிடும் இது நல்லாவே. இல்லை ஒரு விசில் குக்கர்ல போட்டு ஒரு விசில் வாங்கினாலும் உங்களுக்கு சீக்கிரமா புடிஞ்சு போயிடும். நான் உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுனால நான் வந்து தனியா போட்டு காமிச்சேன் நான். ஏன்னா சுடுவெள்ளத்துல போட்டேன்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் அது நல்லா ஊறி அந்த இதுல வெந்து வர்றதுக்கு. அதனால இந்த மாதிரி நான் எல்லா நெல்லிக்காயும் நான் எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இதில் அந்த பவுடர் பண்ண வேண்டிய மிளகாய் வத்தலும் வெந்தயமும் இதில் போட்டிருக்கேன். இதை நைஸாக நான் வந்து பவுடர் பண்ணிட்டு வரேன். நான் இப்போ நெல்லிக்காய் எல்லாமே நான் உரிச்சுன்ட்டேன். இந்த மாதிரி ஒத்த ஒத்தியாக உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நான் ஒரு 100 நல்லெண்ணெய் இதில் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் காயட்டும். இப்போ இதுக்கு நான் ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு போடுறேன். வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காயை இதில் போட்டு விடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் உப்பு கொஞ்சம் இருந்தால் தான் இது புழு வராதிக்கு இருக்கும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் புழு வராதிக்கு இருக்கும். இதை நல்லா இலக்கி கொடுக்கலாம். இந்த தண்ணியில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் வடிஞ்சிடட்டும். நல்லா வதக்கி கொடுத்துட்டு
இப்போ இதல மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் தண்ணி சோட இதெல்லாம் நின்னுடுத்து அதுலயே இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா வெந்தயமும் மிளகாயும் அந்த இதையும் இதல போட்டுட்டுறேன் அது இல்லாதிக்கு நானே கொஞ்சம் காரப்பொடியும் போட்டுப்பேன் ஒரு ஒரு 100 க்கு காரப்பொடியை போட்டுட்டிருக்கேன் நானே இதலயே தேவையான பெருங்காய பொடி பெருங்காய பொடியில நல்ல தூக்கலா இருந்தா தான் கமகமன்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம கலருக்கு காஷ்மீரி chili போட்டுக்கறேன் இப்போ இத எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துடலாம் நான் எண்ணெய் ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு விட்டுட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட நான் விடுவேன் நான் இது வதக்கிட்டே இருக்கும் பொழுது அது கடைசில நல்லா சுண்ட வந்துட்டு அது கக்க ஆரம்பிச்சிடும் இந்த நல்லெண்ணெய் அப்படியே கக்கிடும் அதுதான் நமக்கு வந்து பதம் ஏனா நம்ம மிளகாய் பவுடர் chili powder போட்டாலும் கூட இந்தமாரி வரமிளகாய் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இன்ன கொஞ்சம் கூட நான் நல்லெண்ணெய் தான் விடணும் வேற எந்த ஆயில விடாதீங்கோ நல்லெண்ணெய் நான் விட்டுக்கறேன் இன்ன கொஞ்சம் கூட இப்போ மொத்தமா நானே இந்த இதுக்கு வந்து ஒரு 200 எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இலக்கி கொடுத்துடுங்க. இது வந்து இன்னிக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கூடாது. ஏன்னா ரொம்ப எருவா இருக்கும். ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுடுங்க. ரெண்டு நாள் வச்சு மூணாவது நாள்லேருந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலைன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மோரஞ்சாத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடணுமோ இந்த நெல்லிக்காய் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒவ்வொரு பீஸ் எடுத்துட்டாலே உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த ஆயில் எல்லாம் பாருங்க இப்போ மேலே வந்துருக்கு இதை பாருங்க இங்க இதெல்லாம் வந்துருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அணைச்சி வச்சுடலாம் இன்னும் போக 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 எண்ணெய் ஃபுல்லாக கக்கிண்டு அப்படியே மேலே நல்லா மொதந்து வந்துடும் ஸோ ரெண்டு நாள் கழிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க நான் அடுப்பையும் அணைச்சுட்டேன் அம்மாஸ் கிச்சனில் இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்குது இதை உண்டாக்கி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு அம்மாஸ் கிச்சனில் இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி